என்ன விஜய் காணுமா? எங்க போயிட்டா? வாங்க போய் தேடலாம். என் புள்ள உள்ள மறைச்சு வச்சுக்கிட்டு வெளியே வந்து நாடு மாடுற. அருண், சத்தியமா சொல்றேன், எங்க இருக்கான்னு தெரியாது. அவன் வீட்டுல இல்ல, டைம் வேஸ்ட் பண்ணா. வாங்க போய் பாக்கலாம். என்ன கேன நினைச்சிய? அவர்தான் பாக்கலன்னு சொல்றாருல. யோ, அவர் பாக்கலன்னா சொல்லுவாரு? நீ துப்பாக்கியில புள்ளைய சுட்டுட்டு குண்டு எப்படி வந்துச்சுன்னு தெரியலன்னு சொன்னவர் தானே. அருண், என்ன பாத்துட்டு இருக்கீங்க? போய் தேடுங்க. தேவி, சும்மா அழுதுட்டே இருக்காத, அழுதது போற நிறுத்து. நாளைக்கு அவன் பர்த்டே, அவன் ட்ரெஸ் தேக்க ஆர்டர் கொடுத்தோமே, அந்த ஸ்லிப்பு கொடு, அதோட சேர்த்து கேக் வாங்கிட்டு வந்துடுறேன். தேவி, இங்க பாரு, சும்மா அழுதுட்டு இருக்காத, ஸ்லிப் எங்க?
சரி, சும்மா அழுதாது அவன் மூட் அப்செட் பண்ணாத. நான் டவுனுக்கு போறேன், வரத்துக்கு லேட் ஆகும். அவனை ஜாகத்தையே பாத்துக்கோ. அம்மா, நான் தான் மாமா பார்க்க போனம்மா. அப்பா பார்த்து பயந்து போய் நான் தான் பெட்டிக்குள்ள ஒளிஞ்சுகிட்டேன். மாமா மேல தப்பு இல்லம்மா. டேய் விஜய், வாடா வாடா. டேய் டேய், நான் உன்கிட்ட ஒரு சீக்ரெட் சொல்றேன், அது யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னா. சரி சொல்லு. பிராமிஸ். பிராமிஸ். காட் பிராமிஸ். காட் பிராமிஸ். இங்க வா. அப்பா உங்க மாமா கூட சண்டை போட்டார்ல, அது நானும் இப்படியாவும் பார்த்தேன்டா. அதான் பிரியா இந்த சீக்கிரட் என்கிட்ட சொன்னா. டேய், இன்னைக்கு உங்க மாமா உன்ன துப்பாக்கி யார சுட்டார்ல, அதுல குண்டு வந்துச்சு, இந்த பிரியா தான் போட்டாலாண்டா. வராமையே போயிடக்கூடாதான்னு 4 வருஷமா நானும் எல்லா தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு இருக்கேன். வெண் சொருக்கும் வீரன் அவன், பூ உலகை நீங்கி விட்டால் சொல் காக்கும் வேந்தன் அவன், உயிர் காக்கும் விதி அதுவே. வெல் தொடுக்கும் வீரன் விஜயன் உன் குழந்தை, சொல் காக்கும் வேந்தன் தர்மன் உன் அண்ணன். இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு மேல உன் அண்ணன் உன் மகன் ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் தான் உயிரோட இருக்க முடியும், அதுதான் விதி. அம்மா, மாமா பாவம்மா, மாமா சாக கூடாதும்மா. செத்துப்படுறேன் அம்மா.
நீ எதுக்கு பிடிக்கிற? அம்மாவும் கூட துணைக்கு வரப்ப அம்மா நம்ம தான் செத்து போறோம்ல, ஒரே ஒரு தடவை மாமா பார்த்துட்டு வந்துடலாமா? அப்பா திட்டுவாருன்னு பயப்படுறியா? நம்ம தான் அதுக்குள்ள செத்துருவோமே. அதுக்கு இல்ல ராஜா, மாமாவனை எப்படி அந்த தெய்வத்தையே சந்தேகப்பட்டுட்டேன். அவர் முகத்துல முழிக்கிறதுக்கு இந்த பாவிக்கு தகுதி இல்ல. அம்மா நான் மட்டுமாவது மாமாவை பார்த்துட்டு வந்துடுறேன். மாமா கண்ணு படாம அவர் பார்த்துட்டு வந்துடும். மாமா எந்த கோலத்தில் இருக்காரு பாத்தியா? மாமாவை தொந்தரவு பண்ணாம பார்த்துட்டு வந்துரு. Thank you.
Thank you.
காப்பாத்திட்டப்பா, இனிமே பயம் இல்ல, தைரியமா இருக்க.